சினிமா துறையில் வர்றது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்த உடனே ஐஏஎம் கல்கட்டாவில் ஒரு 6 மந்த்ஸ் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க அவங்களுடைய ஐடியாஸை. அப்போ உதித்த ஒரு பேர் தான் எமர்ஜிங் சிக்னேச்சர்ஸ் எம்எஸ் சயின்ஸ். ஸோ அதை மனசில் வச்சுட்டு இந்த துறைக்கு அதை வச்சு அதை ஆப்டாக இருக்குங்கிறதுக்காக அதை செலக்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ஒரு 20 வருஷ கனவு இந்த சினிமா தொழிலில் வரணுங்கிறது எங்களோடது. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எல்லாத்துக்குமே வருது, எனக்கு பயங்கரமாக ஒரு உணர்ச்சி வசமாயிடுச்சு. ஸ்கூலில் அந்த பாட்டு பாடும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நினைப்போம். எனக்கு கிளாஸில் இருந்து வெளியே வந்துட்டேன்னா ஒன்று கிரவுண்டில் இருக்கணும், இல்லைன்னா டான்ஸுக்கு ஓடி போயிடுவேன். ஸோ அதே உணர்ச்சி இன்றைக்கி அந்த கனவு இன்றைக்கி நனவாக இருக்குது, ஒரு 20 வருஷ கனவு இது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி மூலிமா எங்களது முதல் குழந்தையான காதல் சொல்ல ஆசை திரைப்படத்திற்கு எங்களது குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் உயிர் கொடுத்து மெருகேற்றி இதை இன்னைக்கு இசை வீட்டு விழா வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதற்காக இங்கே கூடியிருக்கும் முக்கிய பிரமுகர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகிய உங்கள் ஆசையும் வாழ்த்துகளும் எங்களுக்கு பலமாக அமையும் நம்புகிறோம். இந்த முயற்சி வந்து ஒரு பயம் கலந்த பொறுப்புணர்ச்சியுடனும் அல்லது பொறுப்பான பயத்துடனும், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபியர்ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிளி ஃபியர்ஃபுல், இந்த சினிமா உலகத்து கால் எடுத்து வச்சுருக்கிறோம். எங்களோட பெற்றோர்கள், நண்பர்கள், சினிமா உலக நண்பர்கள், என் கணவர் மற்றும் என்னுடைய தங்கையோட கணவர் மற்றும் குடும்பத்தினர் எல்லாரோட ஆசையுடனும், முக்கியமாக சொல்லணும்னா எல்லாத்தோட கிரிட்டிக்ஸ் எங்களை ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. எங்களுக்கு எது பலம்னு நம்புகிறோமோ அதை ஒரு அந்த சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் ஒரு படமாக இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து தமிழ் சீனு அவர்கள். நாளை இயக்குநரில் 2வது சீசனில் பங்கேற்று பரிசு பெற்றவர். இந்த விழாவின் கதாநாயகி திருமதி எஸ் லேகா அவர்கள். அவர்களுடைய முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்ததாகும். கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் திருப்பியும் தமிழ் சினிமா உலகக்கு கால் எடுத்து வச்சுருக்கிறாங்க. எங்கள் படத்தை அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட பீட்ஸ், ஸ்கோரிங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, கேட்சியாக வந்திருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எஸ்ஜே சூர்யா அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலேஜிலேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் படித்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் முத போய் பார்த்த படம் வந்து அவரோட வாலி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்தோம், எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்குது எனக்கும் இந்த டீமுக்கும் சேருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் அவர்களும் வித்தியாசமான படத்தை கொடுத்தவர். நாங்களும் அந்த வித்தியாசமான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம்னு நம்பி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். காதல் சொல்ல ஆசை, அருமையான ஒரு டைட்டில். என்னென்னா, நிச்சயமாக மனசாட்சியை மறைக்காமல் பதில் சொல்லணும்னாக்க, யாருக்கும் அந்த காதலை வந்து அந்த பருவத்தில் யாரிடமாவது சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக வந்திருக்கும். மனசாட்சியை மறைக்காமல் சொல்லணும். இப்போ எனக்கு வந்து பல பேர்கிட்ட சொல்லணும்னு எப்பவும் வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் அடிப்பாங்க, அதான் ஒரு பயம், வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் அக்கா வேறு எதிர்க்கு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த ராஜேந்திரன், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு தமிழ் தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனரும் வந்து தமிழ் சீனு அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு, என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு. எங்கள் அக்கா மகன் மது இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார், அவர் தான் வந்து சொன்னார் மாமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு. சரிப்பா ரைட்டுன்ட்டு போய் பண்ணேன். நல்ல கேரக்டர், கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் அந்த டைரக்டர்கிட்ட நான் சொல்லணும். ஷூட்டிங் எப்படியும் ஆடியோ ரிலீஸ்க்கு கூப்பிடுவாங்க, அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதாவது அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நண்பனுடைய தாய் மாமன் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுனாலையோ வந்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்கிறாங்க. அது இருக்கக்கூடாது ஒரு டைரக்டர்கிட்ட. டைரக்டர்கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், எனக்கு என்னுடைய கேரக்டருக்கு இது தான் வேணும் அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு அந்த கமாண்டிங் பவர் இருக்கணும். அதை யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்லை. தப்பாக எடுத்துக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்கா அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான்லாம் எப்படின்னா, இப்போ ராதாமோகன் சார் வந்து, ராதாமோகன் சார், பேரரசு சார்லாம் என்னை ரெகுலராக கூப்பிட்றவங்க. அவங்க வந்து
அந்த மொழி படத்தில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்து எனக்கு அவார்டு 2007 பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு கிடைச்சதுக்கு காரணமே அதனுடைய இயக்குனர் ராதாமோகன் தான். அந்த நடை அவர் சொல்லிக் கொடுத்தது, அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறது, பேசுறது, கொள்வது. ஆனால் அவரை கேட்டால் அவருடைய பெருந்தன்மை, அவர் சொல்லுவார் எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட என்ன சொல்லுவார். இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னாக்க, உங்களை டைரக்டர் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அந்த டைரக்டர் சரியான பர்சனாக இருந்தால் பார்க்கும் பொழுதே தெரியும், நிச்சயமாக இவர் நம்மை நல்ல வழியில் நடத்தி செல்வார். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் நிச்சயமாக உங்களை நல்ல வழியில் நடத்தி செல்வார் அப்படிங்கிறத வச்சு நான் தம்பி தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்கிறது இதுதான். அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் நிறைய படங்கள் பண்ண வேண்டும், நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட அந்த கமாண்டிங் பவர் இருக்கணும், அது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை கீழே போட்டு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஸோ இந்த படம் என்பது நீங்கள் உங்களுடைய குழந்தை, உங்கள் கருவில் உருவான குழந்தை. ஒரு டைரக்டர் சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னு கேட்க போனாக்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தினுடைய முழு எடிட்டட் வெர்ஷனை கதை விவாதத்திற்கு முன்னாடியே அந்த கதை கருவாக உங்களுக்குள் தோன்றும் பொழுதே யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்தான் சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள், கற்பனையில் எத்தனையோ முறை நீங்கள் வந்து அதை செதுக்கியிருப்பீர்கள். அப்போது அதை வந்து அந்த கமாண்டிங் பவர் வேணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்திருக்கும் இளைஞர்கள், இந்த படத்தை எடுத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். லக்ஷ்மி அண்ட் லக்ஷ்மி எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி அந்த லக்ஷ்மி கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு லேடி ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இந்த காலத்தில் ப்ரொடியூசர்ஸ் வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. பட் இவங்க சினிமாவை நம்பி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மூலயமா அவங்க மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் லேகா மேம், மேம் உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பேசிக்கலாம் தெலுங்கு. அவங்க ஆர்டினரி ஃபேமிலியில் வந்தவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது. ராஜமௌலி சார் அண்ட் கீரவாணி சார் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் டைரக்டர். நான் நிறைய சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பாட்ட கூட இப்போ கொண்டாந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க தான் மியூசிக்ன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த யங் டீமோட நீங்கள் கூட்டி சேர்ந்துருக்கிறதுல. அண்ட் ஹீரோ மது, மது வந்து எனக்கு ஜிம்லேருந்து வெளியே சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மது, ஆல் தி பெஸ்ட். அண்ட் அசோக்ண்ணா, ஆல் தி பெஸ்ட்ண்ணா, சமையல் பண்ணுங்கள். அண்ட் இந்த டீமை வாழ்த்து வந்த எல்லா பெரியவர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆஸ் எ மது சைட்லேருந்து தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு. மொரவர் இந்த ஆடியோ லான்ச் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததோ அதே போல் இந்த படமும் நல்ல வெற்றிகரமாக ஓடணுன்றது என்னோட ஆசை. டோட்டல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். காதல் சொல்ல ஆசை. இந்த படத்தில் கேஸ் தமிழ் சிங்கர் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு, அதாவது கல்லறை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதில் நான் நடித்தேன். அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணணும் சேம் அதே ரோல் தான் நான் இதில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ கேமரா முன்னாடி கால் கல்லறை அதே சப்ஜெக்ட் திருப்பி இதில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எத்தனை ஆர்டிஸ்ட்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் தென் லேகா மேடம் சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, இளைய தளபதி விஜய் சாரோட மூவி. அதே மாதிரி பெருமையாக சொல்கிறேன்னு தெரியாது, என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடத்துக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவங்க மியூசிக்கில். எனக்கு ஒரு டுவேட் சாங், ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு யாரும் டுவேட் சாங் தருவாங்களான்னு தெரியாது. எனக்கு அவ்வளோ பெரிய சாங்கை கொடுத்துருக்காங்க. அதில் கேஸ் தமிழ் சிங்கர் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும், என்னுடைய ஒரு ஓன் பிரதர் மாதிரி. அண்ட் தென் ராஜலட்சுமி மேம், விஜயலட்சுமி மேம், எனக்கு சிஸ்டர்ஸ் யாரும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லா இதுலேயும் நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவங்க எந்த மன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக்குறது உங்கள் எல்லோரும் கையிலும் இருக்கு. தேங்க்யூ. வணக்கம் சென்னை. Thank you everyone for coming here. This is my first film and I'm very thankful to Chinu sir, our director KS Tamil Sinu, and my producer Raji ma'am and Vijay ma'am, who has given me a wonderful chance to work in this film. This is my first film and it is my dream, and I'm seeing my dream coming into reality. So I'm very 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 excited and I'm very happy. Coming to my movie, it's like already you people have heard a lot about our movie, but still in very short note I'll say that it's a
love story which is a little different from the other love story. So I'm hoping a lot that all of you should watch this film and give us the blessing, because we really need it, and especially me. So thank you everyone, and thank you my entire team. Ellarkum vanakkam. Kadal Sala Asai audio function ku vandirukkira ellarkum and press avargalukkum media avargalukkum medal irukkira ella periyavargalukkum நன்றி. நான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன், தமிழ் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் பேசும்போது தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது. பட் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ராஜலக்ஷ்மி மேம் அண்ட் விஜயலக்ஷ்மி மேம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதுக்கு முன்னால் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த மீடியா சார்பாக, இந்த ஃபங்க்ஷன் சார்பாக மை ஹீரோ விஜய் சார் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இளையதளபதி விஜய் சார் அண்ட் அந்த படத்துக்கு டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் காரு, நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் என்ட்ரியே ஒரு பெரிய ஹீரோட வரும்னு நான் எதிர்பார்க்கல. அட் த சேம் டைம் பேரலராக நான் தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த படத்துக்கு அப்புறம் நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நான் பிஸியாக பண்ணிட்டு இருக்குங்க. திஸ் இஸ் மை 74th மூவி, 73 மூவிஸ் தெலுங்கில். அண்ட் ஹவ் டன் கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் பண்ணிட்டேன். And again, I feel this is my a good re-entry. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படம், ஒரு நல்ல க்யூட் லவ் ஸ்டோரி, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம். ஆக்சுவலாக மை டைரக்டர் தமிழ் சீனு, அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நான் அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பண்ணிட்டுருக்கிறேன். நாளே இருக்கிற டீம்லேருந்து அவர் வந்திருக்காரு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஹி காட் வெரி குட் டேஸ்ட் about music and very good clarity on film making. So ella department liye or nalla grip irukkira or director. So short films panumbodhu okay, only RR mattum thana irukum, short films la song edhum irukadhu. So na panniten, adukapra nariya gap vandhadu, adukapra kaanum tamil cinema engana kaanum. So adukapra after 1 year he came again, and avaru edho telugu padam pannit irukumbodhu, ma'am nanukku or tamil padam kadichirukku, so MR Science Productions or nalla producers kadichirukanga. ஸோ என் தமிழ் ஃபஸ்ட் படத்துக்கு எல்லாம் நீங்கள் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் பண்ணியிருக்கேங்க, ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லும்போது ஐ செட் ஐ அக்செப்டட், ஓகே டெஃபினெட்லாக பண்ணலாம் தமிழ் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அவர் சொல்லும்போது, சரி ஒரு நாள் உட்காரும்போது ஹி ஸ்டார்ட் டெல்லிங், சார் நான் ஸ்டோரி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது ஸ்டோரி என்ன, ஸ்டார்ட் டெல்லிங் ஸ்டோரி, மொத்தமாக ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் நல்லா கேட்டேன், ஒரு 2 ஹவர்ஸ் கேட்டேன். ஸோ இதில் ஸ்டோரி சொல்லிட்டீங்க, ஓகே படத்தில் சாங்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், சாங்ஸ் எதுக்கு இல்லை இருக்குது. அப்போ சிச்சுவேஷனை எங்கே நீங்கள் சொல்லலை, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் கூட நீங்கள் செப்பரேட்டாக சொல்லலைன்னு கேட்டால், இல்லை மேடம் நான் ஸ்டோரி மட்டும்தான் சொல்வேன், சிச்சுவேஷன் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இந்த இடத்துல சாங் தேவை, இந்த இடத்துல சாங் தேவையில்லைன்னு. 4 சாங் இருந்தாலும் ஓகே, 3 சாங் இருந்தாலும், இல்லை 8 சாங் வைக்க சொன்னாலும் நான் ஓகே. பட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். நீங்கள் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் லீட் சீனும் பிஃபோர் சீனும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் டைலாக் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தென் ஐ ரியலைஸ்டு, ஸோ இவ்வளோ பேஷன் இருக்குது, ஸோ மியூசிக் பட்டில் இவ்வளோ பேஷன் இருக்குது, ஸோ எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு டைரக்டர், ஸோ கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அன்றைக்கி டிசைட் ஆனேன். ஸோ அதே மாதிரி கதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், கதை கேட்டதுக்கப்புறம் சீனும் இங்கே வச்சுக்கலாம், ஒரு சாங் இங்கே தமிழச்சி வச்சுக்கலாம், இங்கே மடை திறந்ததை வச்சுக்கலாம், இங்கே ஒரு காமெடி சாங் வச்சுக்கலாம் எல்லாம் நான் சொல்லி. ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன், ஏன்னா 73 மூவிஸ் பண்ணியிருக்கேன், யாரும் கூட டைரக்டர் நீங்கள் சொல்லுங்கள் சிச்சுவேஷன் நான் வச்சுக்கிறேன்னு எந்த டைரக்டரும் சொன்னது கிடையாது. ஏன்னா நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன், வெங்கடேஷ் சார், ஹீரோ வெங்கடேஷ் அண்ட் ராமநாடி சார், தாசன் நாரன்ற பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நீங்களே சிச்சுவேஷன் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்னு. ஸோ ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு மை டைரக்டர் தமிழ் சீனு சார். அண்ட் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் அவர் படம் சாங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டாரு. ஸோ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாங்க, ஓகே படம் எப்படி இருக்க போகிறாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் படம் உட்கார வைக்கணும்னு இட்ஸ் சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் படம் நான் ஃபுல்லாக ரஷ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்ட்ராடினரி பிச்சுரேஷன், நான் சொல்லப்போனால் நல்ல டீம் ஒர்க். ஆக்சுவலி ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் ஒரு டீம், இது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற ஒரு டீம். ஸோ அந்த டீமில் நானும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரியமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு இந்த ஆல்பம் நான் சொல்லணுன்னா, ஜென்ரலாக நீங்கள் இப்போது ரீசெண்டாக நிறைய ஆல்பம் கேட்டிருப்பீங்க, எல்லா சாங்கும்
ஒரே மாதிரி, இல்லைன்னா ரெண்டு மூணு சாங் ஒரே மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த படத்தில் டோட்டல் 5 songs அண்ட் 1 theme bit நீங்கள் கேட்டிருக்கீங்க ட்ரைலரில். ஸோ தட் இஸ் அ தீம். அது நீங்கள் படம் பார்த்தா தான் அதோட டெப்த் என்னன்னு புரியும். ஸோ டோட்டல் 5 songs, 5 total songs, டிஃப்ரெண்ட் சாங்ஸ். ஒன் இஸ் கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், மாஸ், வெஸ்டர்ன், காமெடி, பேத்தாஸ், எல்லாம் ஷேடு கலந்த ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மியூசிக் ஆல்பம். ஸோ இந்த ஆல்பம் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஆடியன் மாதிரி, ஆடியன் எப்படி எப்படி எக்ஸைட் ஆகிடுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியனாக நான் ஃபீல் பண்ணி இந்த ஆடியோ ஆல்பம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி. ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பாக நல்லபடியாக அந்த ஆல்பம் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த படம் நல்லபடியாக ஹிட் ஆகும். எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு, எங்கள் டீம் எல்லாருக்கும் கூட நல்ல பேர் வரும். ஸோ இதை டீமோட நிறைய படம் நான் பண்ணணும். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன நல்லபடியாக வரவேற்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லா.